எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மதுரையில நிறைய ஜெப கூட்டங்களுக்கு, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நடத்தின ஜெப முகாம்கள், அது போன்ற கூட்டங்களுக்கு அவர்களை அழைத்து அவர்கள் வந்து ஊழியம் செய்து அவர்கள் ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சபையில இந்த நாளில் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்தை செய்வதை கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன். தேங்க்யூ சோ மச் பாஸ்டர், எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதற்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் இந்த ஜெப நாளில பாஸ்டர் சொன்னது போல அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானதா இருக்கிறது. ஹலலூயா, ஸ்தோத்ராண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 1:8 நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரியாத வசனம் அல்ல. கிருபையுள்ள தேவனே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. வந்திருக்கிற உம்முடைய அடியார் தாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு வேலை நாளா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளில வேலைக்கு போனா ஒரு 200, 500, 1000, 2000 சம்பாதிக்கலாம் என்று இருந்தாலும் ஆண்டவரே, தாகத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே, அது எல்லாவற்றை விட உம்முடைய பாதம் விலையேற பெற்றது, உம்முடைய சமூகம் விலையேற பெற்றது என்பதை அறிந்தவர்களாக ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை நீர் உம்முடைய ஆவிக்குரிய உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களிடத்துல வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் யோவேல் 2:28 வாக்குத்தத்தம் பண்ணினார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாளில நிறைவேற்றினார் என்பதை நாம பார்க்கிறோம். இந்த ஒரு உதாரணத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனாலும் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள். அந்த நாளில அவருக்கு பரலோகத்துல மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பிரமாண்டமான அந்த வரவேற்பு அங்க, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அனுப்பின அந்த மிஷனை முடிச்சுட்டு, வெற்றிகரமா முடித்துட்டு அவர் மீண்டும் பரலோகத்திற்கு திரும்பி இருக்கிறார். அப்போ தேவதூதர்கள், கோடான கோடி தேவதூதர்கள் ஒரு கோலாகலமான, ஒரு மிகவும் பெரிய பிரமாண்டமான ஒரு வரவேற்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாங்க. அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்துல அவருடைய பூலோக அனுபவங்களை குறித்து அவரிடத்துல கேள்விகள் கேட்பதற்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. இப்போ தேவதூதர்கள் அவருடைய பூலோகத்துல வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய காரியங்களை குறித்தெல்லாம் பல கேள்விகளை கேட்டார்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள் அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறார். அப்போ அதுல ஒரு தேவதூதன் கேட்டான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க உங்க உலக ஊழியத்தை வெற்றிகரமா நிறைவேற்றி முடிச்சு வந்துட்டீங்க, இப்போ நீங்க விட்டு வந்திருக்கிற அந்த ஊழியத்தை யாருடைய பொறுப்புல கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டாராம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பதிலாக, இதுல என்ன சந்தேகம், என்னுடைய சீஷர்களிடத்துலதான் நான் அந்த ஊழியத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒரு நிசப்தமான ஒரு அமைதி. அப்போ கொஞ்சம் அமைதிக்கு பிறகு ஒரு தேவதூதன் கேட்டானா, யார் இடத்துல, அந்த பேதுரு விட்டையா அப்படின்னு கேட்டானா. உங்களை 3 மறுதளித்தானே, அந்த பேதுரு விட்டையா? இயேசு சொன்னாரா, ஆமா அப்படின்னாராம். இன்னொருத்தன் கேட்டானா, யாரு, அந்த தோமாட்டையா? உங்க காயத்துல கைய போட்டாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னானே, அந்த தோமாட்டையா? இயேசு கிறிஸ்து சொன்னாரா, ஆமா. உங்களை காட்டி கொடுத்த அந்த ராத்திரியில உங்களை விட்டுட்டு எல்லாரும் ஓடி போனாங்களே உயிருக்கு பயந்து, அந்த சீஷர்கள்ட்டையா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரா, ஆமா அவர்களிடத்துலதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த
தேவதூதன் ஒருவன் கேட்டானா, ஆண்டவரே எல்லாம் சரிதான், ஒருவேளை அவங்க நீங்க நினைச்சபடி செய்யலன்னு சொன்னா, இந்த திட்டம் வேலை செய்யலன்னு சொன்னா, நீங்க ஏதாவது இன்னொரு ஆல்டர்னேட் பிளான், பிளான் பி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டானோ. பேசு கிறிஸ்து சொன்னாராம், எனக்கு இன்னொரு பிளான்லாம் கிடையாது, ஒரே பிளான் தான், அந்த சீஷர்கள் தான் என்று சொல்லி சொன்னாராம். அப்போ எப்படி அவர்கள் சாதிக்க போறாங்க என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாராம், அவர்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன், அவர்கள் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னாராம். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த பூமியில தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற சீஷர்களிடத்துல சொன்னார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க எருசலேம்ல காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ அவர்கள் 10 நாட்கள் காத்திருந்த பொழுது அந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, இந்த இடத்துல ஏற்கனவே அவர் நிரம்பி இருக்கிறார், அவர் வியாபித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டியதுதான், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, அப்போ அந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளை கீழ்ப்படிந்து அந்த நாளிலே அவர்கள் காத்திருந்து பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, பேதுரு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2:39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கக்கூடிய தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்ல இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கும் அந்த ஆவியின் அபிஷேகம், ஏனென்றால் சிலர் சொல்லுகிறது அந்த முதல் நூற்றாண்டோட அபிஷேகம் முடிஞ்சு போச்சு, பரிசுத்த ஆவியான ஒரு ஊற்றப்பட்டதெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, இப்ப இல்லை என்று சொல்லுகிறாங்க. இல்லை, வேத வசனம் சொல்லுகிறது யாவர் மேலும் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் வரவழைக்கக்கூடிய தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வேத வசனத்துல நான் வாசித்த அந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த வசனத்தில் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய ஊழியத்தின் லக்கு என்ன என்பதை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் லக்கு என்னவென்றால், ஸ்தோத்திரம், முதலாவது எருசலேம், பிறகு யூதயா, பிறகு சமாரியா, பிறகு பூமியின் கடைசி பரியந்தமும். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற லக்கு அதுதான். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இங்கே சாட்சியா இருக்கிறோம், எருசலேம்ல. எருசலேம் என்பது உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம். உங்களுடைய குடும்பத்துல முதலாவது நீங்க சாட்சியா இருந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது யூதயாவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதயா என்று சொல்லும் பொழுது நீங்க இருக்கிற ஊர் அல்லது கிராமம் அல்லது பட்டணம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அதுதான் உங்களுடைய யூதயா. அல்லது ஒரு சிவகாசி தாலுகா அல்லது விருதுநகர் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் உங்களுடைய யூதயாவாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய வீட்டில், குடும்பத்தில் உங்களுடைய சாட்சி இருக்கும் பொழுது உங்களுடைய சாட்சி எங்கே கடந்து செல்லும்? அடுத்ததாக அந்த யூதயாவுக்கு கடந்து செல்லும். யூதயாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இன்னும் யூதயாவில் சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சாட்சி எங்கே போகும்? சமாரியாவுக்கு போகும். அப்போ சமாரியா என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், என்ன தமிழகத்தில் உங்களுடைய சாட்சி தொனிக்கும். அங்கே சாட்சி கடந்து செல்லும்போது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையினால நீங்க ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே, இந்தியாவுக்கு வெளியே இன்னும் பிற நாடுகளுக்கும் கடந்து செல்லும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்கே நாங்கள் இந்த சிவகாசியை விட்டு அல்லது திருத்தங்களை விட்டு நாங்கள் வெளியே போனதில்லை, எங்கள் உலகத்துக்கெல்லாம் போக போகிறோம் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நான் என்னுடைய அம்மா எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியை, இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியை. அவர்கள் தமிழகத்துக்கு வெளியே அவங்க என்ன செய்ததில்லை, போனது கிடையாது. என்ன ஆனால் அவர்களுடைய ஜெபம், அவர்கள் மேல இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவர்கள் தேவ சமூகத்துல வடித்த கண்ணீர், அவர்கள் செலுத்தின கிரயம், அவர்கள் உள்ளூர்ல தான் வீட்டுல அவங்க சாட்சியா இருந்ததுனால
இன்றைக்கு அவர்களுடைய கற்ப பிறப்பாகிய என்னை ஏறக்குறைய ஒரு 25 நாடுகளுக்கு மேல உலகத்துல கொண்டு போயிருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பூமியின் கடைசி பரியந்தம் போக முடியுமா? முடியாதா? ஹலலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமா இருந்த ஒரு என்னுடைய சபை போதகர், அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஊழியத்துக்கு போனது கிடையாது. அவர் அப்போ அவர் எனக்கு அவர் மேல இருந்த அந்த அபிஷேகம், அவர்ல அவர் அவருடைய சாட்சி, அவர் மேல இருந்த கர்த்தருடைய அந்த அனாயிண்டிங் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எனக்குள்ள வரும் பொழுது என் மூலமா அந்த அபிஷேகம், அந்த ஊழியக்காரன் மேல உள்ள அபிஷேகம் பல தேசங்களுக்கு கடந்து செல்லுகிறதா இல்லையா? ஆமென் சொல்லுவீங்களா? யாருக்கு தெரியுங்க? அதனாலதான் ஒருவர் சொல்லுகிறார், ஒரு ஆப்பிள் பழத்துல எத்தனை விதை இருக்குன்னு என்ன செய்யலாம், எண்ணிடலாம், ஆனா அந்த ஒவ்வொரு விதையும் இன்னும் எத்தனை 1,000,000,000 ஆப்பிள் பழங்களை உருவாக்கும் என்பதை யாருமே என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது. அப்படித்தான் நீங்க ஒருவேளை உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினால நிறைந்து ஒரு சிறு பிள்ளையை உங்க வீட்டை விட்டு உங்க தெருவை விட்டு நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க, ஒரு 4 குழந்தைகளை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காண்பித்து அவர்களை கிறிஸ்துக்குள்ள நடத்திருப்பீங்க. அவர்கள ஒரு நபர் உலகத்தை கலக்கிற மிஷினரியா மாற முடியுமா? முடியாதா? அவர்கள ஒரு நபர் லட்சக்கணக்கான பேரை கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஒரு நபரா மாற முடியுமா? முடியாதா? உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் தான் உங்களை பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக கொண்டு செல்லுகிறது. பிரியமானவர்களை கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய லக்கு என்ன, திருத்தங்கள் இல்ல, என் குடும்பம் இல்ல, என் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய லக்கு பூமியின் கடைசி பரியந்தமும். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது அந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, அந்த அதே வசனத்துல வல்லமையினுடைய ஊற்று என்ன என்பதை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில வல்லமையின் ஊற்று, பிறப்பிடம், த சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து எதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு கட்டளை கொடுத்தப்போ அவர்களுக்கு அவர் ஒரு, நான் பேங்க்ல வந்து ஒரு 1,000,000,000,000 ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க எங்கெங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு கார் ரெடி பண்ணி இருக்கிறேன், ஃபிளைட் ரெடி பண்ணி இருக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அப்படியா சொன்னாரு? ஒரு நயா பைசா சீஷர்களுக்கு கொடுக்கல. அவர் கொடுத்ததெல்லாம் காத்திருங்க எருசலேமில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைந்தவர்களாக அந்த முதல் 100 கிறிஸ்தவர்கள் உலகத்தை கலக்குனாங்க. உலகத்தை கலக்குனாங்க. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களும் பல தேசங்களுக்கு போகிறாங்க. இல்லை, ஒரு ஊர்ல இருந்து இன்றைக்கு இன்னொரு ஊருக்கு போகணும்னா லேசான விஷயமாவா இருக்குதுங்க? இல்லை. நினைச்ச உடனே இங்கிருந்து மும்பை போக முடியுமா, சென்னை போக முடியுமா? அதுக்கு போகணும்னா எத்தனை மாசமா ஆயத்தப்பட்டு டிக்கெட்டை புக் பண்ணி அதற்கு பணத்தை சேர்த்து டிக்கெட்டை புக் பண்ணி அந்த நாள் போகணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இன்றையிலிருந்து 2,000 வருஷங்களுக்கு முன்னாலே தோமாவும் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களும் நாடுகள் கடந்து, கடல் கடந்து, உலகத்தின் கடை கோடி வரைக்கும் அன்றைக்கு இருந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து கலக்குனாங்க. அவங்க கையில பணம் கிடையாது, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, அவங்களுக்கு செல்போன் கிடையாது, அவர்களுக்கு விமானம் கிடையாது, காரு கிடையாது, ஒன்றே ஒன்று இருந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இந்த வசதிகள் வாய்ப்புகளுக்கு கர்த்தர் எதிரி அல்ல, ஆண்டவர் தான் இவைகள் எல்லாம் இன்றைக்கு தந்திருக்கிறார் இன்னும் துரிதமா வேலையை செய்யறதுக்காக. பிரியமானவர்களை ஒன்று மறந்து போய்விடக் கூடாது, அவைகளை கொண்டு நம்ம சாதிக்க முடியாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டுதான் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க பணத்தை கொண்டு சாதிக்கலாம், பணம் வல்லமை, பணம் பாதாளம் வர பாயும். பிரியமானவர்களை,
பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், வேற நமக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆள் ஜனம் இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தில் இது எதுவுமே நமக்கு வல்லமைய சக்தியை கொடுக்காது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாத்திரமே நமக்கு வேண்டிய ஊழியத்துக்கு தேவையான சக்தியின் பிறப்பிடமாக ஊற்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பலன் அடைந்து என்று பார்க்கிறோம். கடந்து செல்லுகிறேன். மூன்றாவது, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தந்தரப்படுகிறதன் நோக்கம் என்ன என்பது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தரப்படுகிறதன் நோக்கம் என்ன? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். டு பி ஹிஸ் விட்னஸஸ். அவருக்கு சாட்சியாக இருப்பதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தந்தரப்படுகிறது. சாட்சியாக இருத்தல் என்று சொல்லும் பொழுது நான்கு நிலைமைகளில் நாம் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, எப்படி சாட்சியாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையினால் நாம் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக இருப்பது நம்முடைய சொந்த பலத்தில் முடியாது. யாருடைய பலன் தேவை? பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லது செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ளே இருக்குது, ஆனால் நல்லதை செய்யக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இல்லை, அந்த சக்தி, அந்த பலன், அந்த வல்லமை யார் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் கொடுக்கிறார். முதல் நூற்றாண்டில் அவர்கள் சீஷர்கள் அப்படி சாட்சியாக இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததான். அப்போ சிலர் 11 வாசிக்கிறோம், முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஏன் அந்த பெயர் வந்தது? அவங்க யாரை போலவே இருக்கிறாங்க? கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க. கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை பார்த்த அந்த அந்தியோகியா பட்டணத்து ஜனங்கள் அவங்களுக்கு என்ன பெயர் வைத்தாங்க? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன் என்கிற பெயர் வைத்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாட்சியாக இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நம்முடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அவர் சொன்னாராம், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன், ஏனென்றால் அவர்கள் ஒருவரிலும் நான் கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாராம். இவர் சந்தித்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இங்க வந்திருந்தா, கர்மேல் சபைக்கு வந்திருந்தா, நான் கிறிஸ்தவர்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லி இருப்பார் அப்படின்னு நம்புறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சாட்சியை பார்த்துருப்பார், கிறிஸ்துவை போலவே இவங்க இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு பார்த்து நம்மளை சொல்லியிருப்பார். ஆமேன். அப்படி நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு என்ன, கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, இல்லை இப்படி பிரச்சனைகள், போட்டிகள், பொறாமைகள், இவைகளெல்லாம் இருந்தால் பக்கத்தில் கிறிஸ்தவங்க வீட்டு முன்னாலெல்லாம் வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, எதிர் வீட்டுக்காரங்களோட சண்டை. அப்போ அந்த இடத்துல என்ன சாட்சி இருக்குதுங்க? வசனத்தை எழுதி போட்ட சாட்சி பார்த்தாது. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்கணும். அப்படி சாட்சியாக வாழ்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அவர் மூலமாக நமக்கு வல்லமை சக்தி கொடுக்கப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது என்ன கனி? யார் மூலமாக கிடைக்கிற கனி? ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது ஒரு கனி நிறைந்த வாழ்வுக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய வார்த்தையினால சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தையினால நம்ம இந்த வாழ்க்கைக்கு காரணம் யார் என்பதை நம்முடைய வார்த்தையினால சொல்ல வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை தான் என்னுடைய பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய பிரசங்கம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லாவிட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஜான் வின்ஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் பொய் பேச மாட்டார், உண்மையானவர், கோபப்பட மாட்டார், ரொம்ப தாழ்மையானவர், அவர் அன்புள்ளவர், ஏழைக்கு இறங்குகிறவர், அது இதுன்னு என்னைய புகழ்வாங்களே தவிர அந்த கணம் மகிமை புகழ் யாருக்கு போகாது? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். பாவியிலும் கேடுகட்ட பாவியா இருந்த என்ன ஒருவர் ரட்சித்தார்,
என்னை இப்படி மாற்றி இருக்கிறார் என்பதை என்னுடைய வாயினாலே நான் சாட்சி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சாட்சி சொல்ல மாட்டாங்க, வாயினால சொல்ல மாட்டாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க இயேசுதான் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணம், உங்க வாழ்க்கையின் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் தான் காரணங்கிறத நீங்க பரிசுத்தாவின் வல்லமையினால நிறைந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பரிசுத்த ஆவியானவர் தந்தரலப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் போவோம். அப்போ சில வீடுகள் அவங்க சில வருஷங்களாக சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது சில நேரம் அந்த வீடு அவங்க ஏதாவது பக்கத்தில் வீடு மாறி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அங்கே போய் இங்கே இந்த சர்ச்சிலேருந்து வர்றோம், இங்கே அந்த கிறிஸ்தவங்க அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இங்கே யாருமே கிறிஸ்தவங்களே இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த டோர் நம்பரை தேடி விசாரித்து அங்கே போனால் இவங்க அங்கே தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அங்கே ஒரு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கங்கிறத அதில் பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கும் என்ன செய்யலை, தெரியலை. அப்போ எப்படிங்க என்ன சாட்சி இருக்கிறது, இவங்க தான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்தாமலே மறைச்சி வச்சிருக்கிறாங்க, ஒளிஞ்சிருக்கிறாங்க. எதற்காக தான் இஷ்டம் போல வெளியே குழாயில் சண்டை போடலாம் பாருங்க, என்ன தான் இஷ்டம் போல மற்றவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம் பாருங்க. என்ன கிறிஸ்தவனாக இருந்து காட்டியாச்சுன்னா, ஓ நீ கிறிஸ்தவன் இப்படி நடக்கலாமா, நீ கிறிஸ்தவன் இப்படி பேசலாமா அப்படின்னு பேச்சு வந்துடும். அலுவலகத்தில் அப்படித்தான், தான் கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த மாட்டாங்க. படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உன் வகுப்பில் உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, நீ ஒரு கிறிஸ்தவ பையங்கிறது உன்னுடைய ஆசிரியர்களுக்கும் உன்னோட கூட படிக்கிறவர்களுக்கும் தெரியுமா, உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறியா, நீ சொல்லி இருக்கிறியா என்பதை கேட்டுப்பார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவதன் நோக்கம் என்ன, நம்முடைய வாயினால் நாம் என்ன செய்ய வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையினால சாட்சியாக இருக்கணும், நம்ம வாயினால் நாம் சாட்சி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களை கடந்து செல்கிறேன். மூன்றாவது காரணம் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தரலப்படுகிறார் என்றால், அற்புத அடையாளங்களினால நாம் இயேசுதான் தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். வாழ்க்கையினால சாட்சியாக இருக்கணும், அடுத்து வார்த்தையினால சாட்சியா இருக்கணும், மூன்றாவது நம்முடைய நம் மூலமா அற்புத அடையாளங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நடத்தப்படும் பொழுது கர்த்தரே தேவன் என்பதற்கு நாம சாட்சிகளாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, அப்போ முழு நேர ஊழியர்களை கொண்டு மட்டுமல்ல, ஏதோ வெகு சிலரை கொண்டு மட்டுமல்ல, எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளதுல சாதாரண படிப்பறிவே இல்ல, எழுத படிக்க தெரியாத ஆளையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவங்களைத்தான் அதிகமா பயன்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த சிறு பிள்ளைகளை தான் அதிகமா பயன்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். பெருமையா என்னால முடியும்னு நினைக்கிறவங்களை விட உங்களைதான் ஆண்டவர் அதிகம் பயன்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தந்தரலப்பட்டிருக்கிறது நோக்கம் என்ன, அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. ஸ்தோத்திரம். எனக்கு இதை சொல்லும் பொழுது ஞாபகத்துக்கு வருகிற சம்பவம் என்னவென்றால், கர்மேல் பர்வதத்தில் அந்த எலியாவின் அனுபவம். அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத சம்பவம் கிடையாது, நீங்கள் அதை அந்த பகுதியை திருப்பி கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 18:21 வாசிக்கலாமே. ஒன்று ராஜாக்கள் 18:21. இந்த வசனத்தை இப்போ வாசித்த மாதிரி அங்கே எலியா பேசியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். இப்போ வாசித்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். எலியா எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை.
அப்படி ஒரு எழுப்புதலான ஒரு பிரசங்கம் அது. ஜனங்களை அப்படி சவால் விட்டு அவர் இப்படி கிடுகிடுங்க வைக்கிறார். என்னையா நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புதலான மிக வல்லமையான ஒரு பிரசங்கம் பண்றார். அந்த வசனத்தினுடைய முடிவு ரொம்ப ஆனால் அப்படியே டோட்டலா மாறி இருக்குது. அந்த பிரசங்கத்துக்கு ஜனங்கள் என்ன செய்தாங்களா? ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லியிருந்த பீப்புள் கெப் குவாய்ட், ஜனங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கொஞ்சம் வசனங்களுக்கு அப்பால் நாம் பார்க்குறோம். இந்த சம்பவங்களுக்கு தெரியும், இந்த எலியா சொல்லுகிறான், பாகால் தீர்க்கதரிசிகளை வாங்க, பலி செலுத்துங்க, என்ன வாக்கினியினால் உத்தர வரலுகிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து பலி செலுத்துறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்கள் தெய்வத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. இவன் எலியா அவர்களை பரிகாசம் பண்ணுகிறான், அவர் தூரமா பிரயாணம் போயிருப்பாரு, இன்னும் கூப்பிடுங்க விடாதீங்க, அவர் தூங்கிட்டு இருப்பாரு, சத்தமா கூப்பிடுங்க அவர் காது கேட்கல அப்படிலாம் பரிகாசம் பண்ணுகிறான். அவங்க உடம்பெல்லாம் கிழிச்சு ரத்தத்தை சிந்தி வடிச்சு பாகாலே அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க, ஒன்றும் வரல, ஒன்றும் நடக்கலை. இப்போ எலியாவினுடைய முறை வருகிறது. நான் அந்த விபரங்களுக்குள்ள கடந்து செல்லலை. பலி செலுத்துகிறான், பலிபீடத்தை செப்பனிட்டான், பலியை செலுத்துகிறான், அங்கே தண்ணீரை கொண்டு வந்து குடம் குடமாக ஊத்த சொல்லுகிறான். அந்த இடத்துல ஒரு சாதாரண ஆனால் வல்லமை உடைய ஒரு ஜபத்தை அவன் செய்கிறான். ஜபத்தை செய்து முடித்த உடனே வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினி இறங்கியது. அந்த பலி மிருகத்தையும் அங்கிருந்த தண்ணீர் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த அக்கினி நக்கி போட்டது. இதை ஜனங்கள் என்ன செய்தாங்க? பார்த்தார்கள், ஜனங்கள் கண்டார்கள். இப்போ பிரசங்கம்லாம் தேவையில்லை, அவ்வளவு பெரிய சத்தம்லாம் தேவையில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது 39 வசனத்தில், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் கேட்குறாங்க, நீங்க சொல்றீங்க ஐயா, எங்களுக்கு அதை காட்டுங்கிறாங்க. ஜனங்கள் என்ன சொல்லுகிறாங்க? நீங்க சொல்லுகிறத எங்களுக்கு என்ன செய்யுங்க? காட்டுங்க, காட்டுங்க, சொல்றத எங்களுக்கு காட்டுங்க. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் தந்தரப்பட்டிருக்கிறத நோக்கம் எதற்காக என்றால், எப்படி சாட்சியாக இருக்கிறதுக்காக? காட்டுகிறதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்களுக்கு காட்டுகிறதற்காக அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் காட்டுனாங்க. பிலிப்பி பட்டணத்தில் போய் ஊழியம், சமாரியாவில் போய் பிலிப்பு ஊழியம் செய்கிறான். பிலிப்பு பட்டணம் அல்ல, சமாரியாவில் போய் பிலிப்பு ஊழியம் செய்கிறான். அவனால் சொல்லப்பட்டவைகளை கேட்டாங்க, அவனால் செய்யப்பட்டவைகளை கண்டார்கள், அவனால் சொல்லப்பட்டவைகளின் மேலே விசுவாசம் வைத்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். கை உயர்த்தி ஆமேன் சொல்லலாம். ஆமே. இன்றைக்கு இந்த உலகம், நம்ம வாழுகிற தேசம் கேட்கிறது, எனக்கு இயேசுவை காட்டுங்க. ஷோ மீ Christ, show me that he is real. அவர் நிஜமானவர் என்பதை எங்களுக்கு காட்டுங்க, காட்டுங்க. பிரியமானவர்களே, இந்த நல்ல வைராக்கியம் கொண்டு சபையை எழும்புவோமாக. கர்த்தரே தெய்வம் என்பதை காட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஜன் நீங்க கூடி வந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தரை உங்களுக்கு காட்டினதுனால தான் என்ன செய்திருக்கிறீங்க, அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. ஆமேன் சொல்லுவோமா? இன்றைக்கு அப்படித்தான் பிறருக்கு கர்த்தரை காட்டுறதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை அவர் அபிஷேகித்திருக்கிறார். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் இன்றைக்கு அதற்காகத்தான் அபிஷேகிக்க போகிறார். ஹல்லேலூயா. 4 எப்படி சாட்சியா இருக்கணுமா? கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதுனால, எந்த அளவுக்கு இரத்த சாட்சியா மறிக்கிற அளவுக்கு நாம பாடுபடுகிறதுனால கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்க வேண்டும்? சாட்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அப்போஸ்தலர் 1:8 சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை சரியா மொழிபெயர்த்தா எப்படி மொழிபெயர்க்கணும்னா, நீங்கள் எனக்கு இரத்த சாட்சிகளா இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க?
இரத்த சாட்சிகளா இருப்பீங்க. மார்ட்டயர் என்கிறதான அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இரத்த சாட்சிகள். அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்ன சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீங்க? இரத்த சாட்சிகளா இருப்பீங்க. அதுதான் சரியான மொழியாக்கம், இரத்த சாட்சிகளா இருப்பீங்க. அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிக வல்லமையோடு கர்த்தருக்காக சாட்சியா இருக்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல இருக்கிற அளவுக்கு உயிர் எங்க இல்லைன்னா, இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல, ஐரோப்பாவில், அமெரிக்காவில், இங்கிலாந்துல சபைகள்ல இங்க இருக்கிற அந்த ஜீவன் உயிர் இல்லை. காரணம் என்னவென்றால் உபத்திரவம், துன்பம், கஷ்டம் அவங்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள நான் அங்கே போகும்போது அவர்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு என்ன வரணும்? உபத்திரவம் வரணும், உங்களுக்கு பெர்சிக்யூஷன் வரணும், உங்கள் வாழ்க்கையில் சஃபரிங்ஸ், பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தம் உண்டானா தான் உங்கள் சபைகள் எழுப்புதல் அடையும் என்று சொல்லுவேன். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு வேண்டான்னு நினைக்கிறோம், நமக்கு ஒரு பக்கத்தில் அது இருக்கிறது தான் நம்ம சபை வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது. ஆமேன் சொல்லலாமா? நாம விசுவாசத்துல வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதற்கு நமக்கு பலன், வல்லமையை தந்திருக்க தருகிறார். பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் இந்த செய்தியினுடைய நோக்கம் நான் சொல்ல போனா உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை உருவாக்க நினைக்கிறேன். ஆமேன். என்ன தாகம்? என்ன ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆவிய ஊற்றுவேன் சொல்லுகிறார். நான் உங்களை அபிஷேகிக்க முடியாது, ஆனால் யார் தான் அபிஷேகிக்கணும்? கர்த்தர் தான் அபிஷேகிக்கணும். நீங்கள் அந்த அபிஷேகத்தை, இந்த நிறைவை இந்த நாளில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவை என்ன? தாகம். தாகம் தேவை, தாகம் தேவை. அதை உருவாக்குகிறதற்காகத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு காரியம், பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளுகிறது இன்னொரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் அபிஷேகம் பெற்றார்கள், ஆனால் பிற்பாடு அபிஷேகத்தை இழந்து போனவங்களை குறித்து பார்க்குறோம் இல்லையா? தாவீது பாவம் செய்த பிறகு அவன் கதறுகிறான் தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதிரும் என்று கதறுகிறத நாம் பார்க்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதிரும். அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பின்னாட்களில் இழந்து போனார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கூட ஒரு நாள் பெற்றிருந்த அந்த அபிஷேகத்தை, வல்லமை, நிறைவை தங்களுக்குள்ள காத்து கொள்ளாதபடி இழந்து போனவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட அப்படிப்பட்ட சிலர் இருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் இன்னைக்கு புதுப்பிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை திரும்பவும் உங்களை அனல் மூட்டி எழுப்பி விட போகிறார். மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அளவில்லாமல் பன்மடங்கு அதிகரிக்க கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க அதற்காக? ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் வெறுமனே பழக்க தோஷத்தில் அந்நிய பாஷை பேசுகிறவங்களை பார்த்துருக்குறேன். பழக்க தோஷத்தில் அந்நிய பாஷை. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், பாஸ்டர் டேவிட் பொன்னுச்சாமின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இதை சொன்னார், அவர் ஓசூரில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ உயிரோடு இல்லை, அருமையான நல்ல ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர் கையில் ஆராதனையை நடத்துறதுக்கு கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டார். அந்த பாஸ்ட் நடத்திட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு விசுவாசி பயங்கரமா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷையில பேசி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பாஸ்ட் ஆராதனையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு, கூட்டத்தை முடிக்கணும்னு இவர் விடுற மாதிரி இல்லை. இவர் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அந்நிய பாஷையில பேசி கத்திட்டு இருந்தாராம். இவர் பாஸ்ட் டேவிட் பொன்னுச்சாமி உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அவரை கவனிச்சு பார்த்தார், அவன் உண்மையில ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணுற மாதிரி தெரியல அவர் பார்த்ததில்ல. ஏன்னா அந்த ஆவி வந்து யாரோட இசைந்து போவோம்? முன்னால் என்ன நடத்துகிற தேவ ஊழியரோட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டா இசைந்து போவாங்க. அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி கலகம் பண்ணி இங்கே முன்னாலிருந்து நடத்துகிற ஒரு ஒன்றை செய்ய ஆவியானவரால் தூண்டப்பட்டு செய்யும் போது அதுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி ஒரு ஆவியின் அபிஷேகம் கிடையாது. ஆகவே இவர் பார்த்தார், இவன் ஏதோ பிரச்சனையான ஆள் போல தெரியுது அப்படின்னு வேற ஒன்றும் செய்யலையாம். இவர் ஃபஸ்ட் டேவிட் பொன்னுச்சாமி பக்கத்தில் போய், அவன் பக்கத்தில் மெதுவாக போய், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, அவன் படர்க்குன்னு ஆட்டம் பாட்டமெல்லாம் சத்தமெல்லாம் டக்குன்னு நின்று போய் அவன் உடனே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அப்படின்னான். அப்போ அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்னு பாருங்கள். என்ன
அப்போ சிலர் வந்து அப்படித்தான், வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமலோ அல்லது எல்லாம் பேட்டரி டவுன் ஆகியோ ஓடிட்டு இருக்கையில நின்று போச்சுன்னா அந்த வந்த வேகத்துக்கு கொஞ்சம் தூரம் என்ன செய்யும், இன்னும் தொடர்ந்து ஓட தான் செய்யும். இறக்கத்தில் போகும்போது நீங்கள் ஒன்றும் எந்த ப்ரெஷர் அல்லது எதுவும் கொடுக்காமலே, பவர் கொடுக்காமலே வண்டி இறக்கத்தில் தன்னால் போகும். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, அபிஷேகம் அப்படித்தான் இருக்குது. ஏதோ பழக்க தோஷத்தில் வந்தவொடனே லபா லபா லபான்னு ஒரு நாள் அந்நிய பாஷையை பேசிட்டு பாஸ்டர்கிட்ட சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அப்புறம் வெளியே போய் அந்நிய பாஷையை பேசிட்டு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னைக்கோ போச்சு, ஆவியானவர் போயிட்டார். ஆனால் இன்னும் இருக்கிறது போல ஒரு நடிப்பு பாசாங்கு செய்துட்டு இருந்தா கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை தாழ்த்தி அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட தாகத்தோட கேட்டு அந்த அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அப்போ எங்க பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர் கேட்ட உடனே தந்துடுறார், அபிஷேகத்துறார். ஆனால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. காத்துக்கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அதுல நாம சந்திக்கிற மூன்று விதமான காரியங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி விடுறோம், துக்கப்படுத்துகிறோம். அப்போ நம்ம அபிஷேகத்தை இழந்துடுறோம் அல்லது அந்த அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட அபாயங்கள் இருக்கிறது. அப்போ எபேசியர் 4:30 தான் வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதீங்க. அப்போ நம்ம எப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தப்படுகிறார், துக்கப்படுகிறார் என்று சொன்னால், நாம பாவம் செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் போது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது, நம்ம புறணி பேசும் பொழுது, ஊழியர்களை குறைவாய் பேசும் பொழுது, இன்னொரு சக விசுவாசியை நாம் மட்டமாய் பேசும் பொழுது, இல்லை நமக்குள்ள ஒருவேளை பிரிவினைகள் ஜாதியின் பெயரால அல்லது வேற ஏதாகிலும் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த பெருமை இவைகள் எல்லாம் வரும் பொழுது யார் துக்கப்படுகிறா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஏனென்றால் அது தேவனுடைய சுபாவம் இல்லை, தேவனுடைய சுபாவம் கிடையாது, அது தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறதா இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தி விட கூடாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில ஆவியானவர் துக்கத்தோடு இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகள் இப்படி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் கேட்டு பாருங்க, உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுறாரா? உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நடக்கை இதெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குதா அல்லது அவரை துக்கப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. இந்த வேளையில் ஆண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உணர்த்தப்படுவீங்கன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன், என்ன மன்னிங்க, என்ன புதுசா புதுதா இன்றைக்கு நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு நிரப்பப்படுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ முதல் சவால் என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ளுகிறதுல அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, துக்கப்படுத்தி விடக்கூடாது. இரண்டாவது சவால் என்னவென்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிக்கிறோம், ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதை அவித்து போட்டுறாதீங்க, ஆவியை அவித்து போடாதீங்க. குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட். எப்படி அவித்து போடுறது அப்படின்னு சொன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வைங்க, நெருப்பை அணைக்கணும்னா என்ன செய்யணும், தண்ணியை ஊத்தணும். தண்ணியை ஊத்தினா அந்த நெருப்பு அணைஞ்சு போகும். அப்போ இதே போல நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்திடக்கூடாது, அவித்து போடக்கூடாது, அணைத்து போட்டு விட கூடாது. எப்படி அணைத்து போடுகிறது என்றால் என்னன்னு சொல்லுகிறேன், கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல், ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார், உங்களோட பேசுறார். நீங்க அதை கீழ்ப்படிந்து உடனே செய்யும் பொழுது அந்த அக்கினி நெருப்பு இன்னும் பல மடங்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். மாறாக ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்படியாம, இல்லை ஆண்டவரே நான் அப்புறம் பார்த்துக்கிடுறேன், என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நீங்கள் செவி சாய்க்காம கீழ்படியாம போகும்போது நீங்கள் அந்த ஆவியை என்ன செய்கிறீங்க, அணைத்து போடுகிறீங்க, அணைத்து போடுகிறீர்கள். மாணவர்களே, இப்போ ஸ்டவ்வில் நம்ம குறைக்கிறோம் இல்லையா, நல்ல எரியும் போது அதை சிம்மில் போடுறதுக்கு இருக்குது,
குறைக்கிறதுக்கு, நல்ல எரியறதுக்கு, ஹை ஃப்ளேம்ல வைக்கிறதுக்கு இருக்கு. அப்போ நம்ம நம்ம ஆவியானவரை அவித்து போட்டு விடுகிறதாக அது காணப்படுகிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நீங்க பஸ்ல உட்காந்து பிரயாணம் பண்றீங்க, பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்படி ஆவியானவர் உங்க உள்ளத்துல ஏவுறாருன்னு வைங்க. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த சகோதரிக்கு என்னை பற்றி சொல்லு, உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வருது, ஆண்டவரை பற்றி சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு வருது. அப்போது நீங்கள் உடனே சொல்லவும் செய்யலாம், மாறாக ஐயோ இன்னும் ரெண்டு ஸ்டாப்பில் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துடுது, அவங்க எந்த ஸ்டாப்பில் இறங்குவாங்களோ, டக்குன்னு இறங்கிட்டா நம்ம முழுசும் சொல்ல முடியாது, அல்லது பயம் நான் இப்போ போய் சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கும் போது, சொல்ல தவறும் போது, நமக்குள்ள வந்த அந்த ஆவியானவருடைய லீடிங்கை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிரியை அவிச்சிட்டோம், அணைச்சிட்டோம். நான் சொல்லுகிற புரிகிறதா உங்களுக்கு? ஒரு ஆட்டோ எடுத்து ஏறி போறீங்க, அதுல இறங்கும் போது ரூபாய் கொடுக்கும் போது அந்த நபருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு உங்களுக்குள்ள ஆவியானவர் அப்படி அப்படி எழும்பி வருது எண்ணம், ஆனா நீங்க பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்கன்னு வைங்க, போயிடுறீங்க. இப்போ ஆவியானவரை என்ன செஞ்சிட்டீங்க, அவித்து போட்டீங்க. இப்படி ஒரு நாலு அஞ்சு தடவை நடக்கும், அடுத்த முறை ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், கிரியை செய்ய மாட்டார், பேச மாட்டார். நான் சொல்லுகிற புரிகிறதா உங்களுக்கு? ஆமே, ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு பாஸ்ட் இந்த அறிவிப்பு சொன்னாங்க, இன்றைக்கி இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கணும் என்றோ, அல்லது ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறார், இந்த இந்த ஊழியத்திற்கென்று இந்த காரியத்திற்கென்று நம்ம தியாகம் பண்ணி ஒரு காணிக்கையை கொடுக்கணும்னோ ஆவியானவர் பேசுகிறார். அல்லது ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யணும், உங்க உள்ளத்துல தொடப்படுறீங்க, நம்ம போய் சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும், ஒரு சண்டே ஸ்கூல்ல தொடங்கணும் அப்படின்னு உடனே நீங்க பல சாக்கு போக்குகளை சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு திறமை இல்லை, என்னால் அது முடியாது, எனக்கு அது நேரம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல காரணங்களை சொல்லி ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் உங்களை ஒன்ன செய்ய தூண்டுகிறது. நீங்க செய்ய தவறும் பொழுது நீங்க அதை அவிச்சு போட்டுறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு சுகமளிக்கிற வரம் தாரும் ஆண்டவரே, ஆண்டவரும் கொடுத்துடுறார். அப்போ ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோட என்ன செய், ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே நீங்க நினைக்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணி சுகமாகலைன்னா என்ன என்ன செய்ய, நான் நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் சொல்றேன், பிறகு அவங்க என்னை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் மாட்டேன் அப்படின்னு இப்படியே தயங்கி தயங்கி விட்டுறீங்க. அந்த சான்ஸு, சில வாய்ப்புகள் பாருங்க, ஒரு தடவை தான் வரும், ரெண்டு தடவை தான் வரும், அதுக்கு மேல அந்த வாய்ப்பு கிடைக்காது, கிடைக்காமல் போகும். அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த அந்த கிருபையை நாம் என்ன செய்துடுறோம், அணைச்சு போட்டுறோம். ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார், அதை பயன்படுத்தினால்தான் அது பெருகும். அதை பயன்படுத்தாமல் போகும்போது நாம் அந்த அபிஷேகத்தை அணைத்து போட்டு விடுகிறோம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன். அதனால்தான் பவுல் எழுதுகிறார், ஆவியை என்ன செஞ்சிடாதீங்க, அவித்து போடாதீங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், ஒன்றோ அதற்கு மேலேயோ கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 12 ஆவியின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல கிஃப்ட்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதை அவித்து போடக்கூடாது, அதை புதைத்து வைத்து விடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிஃப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நாள் ஜெபத்துல ஏதோ ஊழியக்காரர் செய்தி கொடுக்கும் பொழுது தூண்டுதலினால ஆண்டவரே எனக்கு இந்த கிஃப்ட் வேணும்னு ஒரு வேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவர் அந்த கிஃப்ட தந்திருக்கிறார். ஆனா நீங்க அதை பயன்படுத்தாம நீங்க புதைச்சு வச்சிருக்கிறீங்க, அவிச்சு போட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதை பயன்படுத்த தொடங்க. ஹல்லேலூயா. அதை அவித்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது காரியம் சொல்ல விரும்புகிறேன், ஸ்தோத்திரம், க்ரோயிங் இன் தி அனாயிண்டிங். அது ஒரு சவால். நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும், வளரணும். ஆவியை நாம் அவித்து போடக்கூடாது, ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. மூன்றாவது, ஆவியில நாம அந்த அபிஷேகத்துல நாம வளர வேண்டும். அநேகர் பார்த்தால் அந்த அந்நிய பாஷை பேசினதோட அப்புறம் திரும்ப திரும்ப ஆராதனைக்கு வந்து ஆராதிக்கும் போது அந்த அந்நிய பாஷை பேசுறதோட சரி, அதுக்கு மேல அவங்க என்ன செய்யலை, வளர்ச்சி அடையலை, வளராமல் இருக்கிறாங்க. சபைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில அந்த அபிஷேகத்துல குழந்தைகளாகவே இருக்கிற இவங்க தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. இந்த நாள்ல ஆண்டவர் வளர்ச்சியை தருவாராக. ஹல்லேலூயா. ஆவியில வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அபிஷேகத்துல வளர்ந்தான் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்.
எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்துல வளர்ந்தான் என்று பார்ப்போமானால், அவனுடைய வாழ்க்கையில முதலாவது அந்த கொம்பு தைலத்தினால் அபிஷேகத்தை பெற்றான். அந்த அபிஷேகத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையில காணப்பட்ட முதலாவது ஒரு சம்பவம் என்னவென்றால், கோலியாத்தை எதிர்கொண்டதுதான் அவனுடைய வாழ்க்கையில முதலாவது. அதுக்கு முன்னால ஒரு முறை சிங்கம் வருகிறது, ஒரு முறை கரடி வருகிறது. அப்ப இவன் தன்னுடைய சொந்த பலத்துல இல்ல, அவன் அப்பா என் வசத்துல ஒப்படைச்சிருக்கிற ஆடுகளை பத்திரமா கொண்டு போய் அப்பாட்ட சேர்க்கணும், அதுல ஒரு ஆடு கூட குறைய கூடாது அப்படின்னு அந்த பொறுப்பு உத்தரவாதம் மிக்கவனா இருந்ததுனால, அந்த சிங்கமும் கரடியும் வந்த பொழுது இவன் அபிஷேகத்தினால நிறைந்து ஒரு ஆட்டை கிழிச்சு போடுற மாதிரி அந்த சிங்கத்தையும் கரடிகளையும் என்ன செய்தான், கொன்று போட்டான். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? அப்ப இதுதான் முதலாவது நிலையில் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அபிஷேகம், வெளிப்பட்ட அபிஷேகம். அதோட அவன் அபிஷேகம் நிக்கல. அடுத்து நாம் எங்க பார்க்கிறோம், அவனை கோலியாத்தை எதிர்த்து அவன் சண்டைக்கு போகிறான். அவன் கையில இருந்தது வெறும் ஒரு கவனும் 5 கற்களும் தான். அந்த கல்லுக்கோ கவனுக்கோ இவனுக்கோ எந்த பவருமே இல்லை. இவன் மேல இருந்த அபிஷேகம், ஆமேன் சொல்லாமா? அந்த அபிஷேகம் ஆமேன் அவனுக்குள்ள பெரிய விசுவாசத்தை கொடுத்தது. அந்த கோலியாத்தை பார்க்கிறான், கோலியாத்தை விட தன்னுடைய கர்த்தர் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறான். அந்த அபிஷேகத்தினால அவன் கடந்து சென்ற பொழுது கையில் அந்த கவனில் கல்லை வைத்து சுழற்றி அடிக்கிறான். அடித்த பொழுது அந்த கல் அந்த கோலியாத்தினுடைய நெற்றியில பதிந்து பின்னால வந்தது. அவன் பெரிய மரம் போல அப்படி பொத்துன்னு கீழே விழுகிறான். 40 நாள் இஸ்ரவேலரை கதிகலங்க பண்ணினவன் ஒரு கல்லுக்கு முன்னாலே கீழே விழுகிறான், அபிஷேகத்துக்கு முன்னாலே கீழே விழுகிறான். பிரியமானவர்களே, அந்த இரண்டாவது நிலையில தாவீதுனுடைய அபிஷேகம் அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டது. அந்த ஆடுகளை காப்பாற்றினான், இப்போ ஒரு தேசத்தையே காப்பாற்றுகிறான். கர்த்தர் தான் தேவன், பெலிஸ்தர்களின் தேவனை விட கர்த்தரே தேவன், உயர்ந்தவர் என்பதை அந்த இடத்துல அந்த அபிஷேகத்தினால நிரூபித்து காண்பிக்கிறான். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில எப்ப அபிஷேகம் வெளிப்படுகிறது? மூன்றாவது நிலையில அவன் சவுலின் சேனையில படைத்தலைவனா இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அவன் சவுலின் இராணுவத்தை பல ராஜாக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வழி நடத்தி செல்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி வந்தான். ஆமேன். எங்கெல்லாம் அவன் இராணுவத்தை யுத்தத்திற்கு கொண்டு போனானோ அங்கெல்லாம் தோல்வியே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஜெயம், வெற்றி. சவுலே அவனை கொலை செய்கிறதற்கு முயற்சி செய்கிறான், அவனை ஒன்றும் செய்ய முடியலை. இவன் மேல இருந்த அபிஷேகம் சவுலின் இராணுவத்தை பல வெற்றிகளுக்கு நேராய் வழி நடத்தி செல்ல ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப அவனிடத்துல பொறுப்புகள், உத்தரவாதங்கள் கொடுக்கப்படுகிறது. அது எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா என்ன செய்யறான், நிறைவேற்றி முடிக்கிற ஒரு அபிஷேகம். ஆமேன் சொல்லாமா? அப்படி சிலர் இருப்பாங்க சபையில, என்ன இவர்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுத்தா, இதை கொடுத்தா அவர் என்ன செய்வார், சரியா செஞ்சு முடிப்பார், கடைசி வரைக்கும் செஞ்சு முடிப்பார், நடுவில் விட மாட்டார், சரியா செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்போ அந்த அபிஷேகத்தில் அவன் வளருகிறத நாம பார்க்கிறோம். சவுலின் இராணுவத்தை நடத்தி செல்லுகிறான். இப்போ அடுத்தவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் எப்படி வெளிப்படுகிறது? 3.5 வருஷம் அவன் எப்ரோன்ல ராஜாவாக அவன் வீட்டிலிருந்து அரசாட்சி செய்கிறான். அடுத்து 5வது நிலையில அவனுடைய வாழ்க்கையில எப்படி அபிஷேகம் வெளிப்படுகிறது? சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவன் தொடர்ந்து 37 வருஷங்கள் அவன் ராஜாவா இருந்து அரசாட்சி செய்கிறான். இப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்துல நாளுக்கு நாள் என்ன செய்தான், வளர்ந்து கொண்டே போனான், வளர்ந்து கொண்டே போனான். நீங்களும் நானும் நாம பெற்றிருக்கிற அபிஷேகத்துல என்ன செய்ய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும். அதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இன்னும் கூடுதல் பொறுப்புகளை என்ன செய்வார், கொடுப்பார். இன்னும் கூடுதலான ஊழியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கிட்டே போவார். ஒன்றை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் போது அடுத்து விரிவாக்கிட்டு போவார். இதை காண்பிக்கிறது, நான் பெற்ற அபிஷேகத்துல நான் என்ன செய்கிறேன், வளருகிறேன். கர்த்தர் என்னை நம்பி இன்னும் அதிக ஊழிய பொறுப்புகளை கொடுக்கிறார், இன்னும் அதிக ஜனங்களை கர்த்தர் சபையில கொடுக்கிறார். எப்படி? ஏன், நான் அபிஷேகத்துல நான் என்ன செய்கிறேன், வளருகிறதன் அடையாளமாக இவைகள் காணப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 5 பிள்ளைகளை வச்சு சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் 10 பிள்ளைகளை தருவார். அடுத்து பார்த்தால் ஒரு 4 சண்டே ஸ்கூலுக்கு உங்களை லீடரா கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்,
ஸ்தோத்திரம். ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்துவீங்க, ரெண்டு மூணு பேரை வச்சு ஆரம்பிச்சு அதை நடத்திட்டு இருக்கும் பொழுது நீங்க உங்க அபிஷேகத்துல வளர்ச்சி எதை இப்ப எதுல பார்க்கலாம்னா, அது எட்டாம் மாறும், பத்தாம் மாறும், பதினஞ்சாம் மாறும், இருபதாம் மாறும். அந்த இன்னொரு லீடரை நீங்க உருவாக்குவீங்க, அது இன்னும் ரெண்டு குழுவா மாறும், மூன்று குழுவாக மாறும். நீங்க ஒரு ஏரியால ஒரு லீடரா நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஹலலூயா ஸ்தோத்திரம். அபிஷேகத்துல வளர்ச்சி அது காண்பிக்கிறது. அபிஷேகத்துல வளருகிறீங்க, உங்க ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறார் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. சரி, அபிஷேகத்தின் அந்த வளர்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது, இதுலதான் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். வளர்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 47 அதிகாரத்துல 1-5 வரை உள்ள வசனங்களில அங்க அந்த அபிஷேகத்தின் வளர்ச்சியை, வளர்ச்சியின் ஒரு சித்திரம், ஒரு படம் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 47 அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள்ல அங்கே 5 ஆழங்களுக்குள்ளே தேவனுடைய மனுஷனை அங்கே கர்த்தர் நடத்துகிறார். 1 வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இங்க அந்த தண்ணீர், அந்த 6 எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இப்போ 1000 முழம் நடந்த பொழுது முதலாவது அந்த தண்ணீர் எவ்வளவு இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கணுக்கால் அளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்னால உள்ள நிலை, இது இரண்டாவது நிலை ஆக்சுவலா. முதலாவது நிலை என்ன? தண்ணீர் பாய்கிறது, வெளியே நின்று தேவ மனுஷன் என்ன செய்கிறான்? பார்த்துட்டு இருக்கிறான். அபிஷேகம் பாய்கிறது, வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிற நிலை, வாட்சிங் த அனாயிண்டிங் ஃப்ளோ. அந்த அபிஷேகம் பாய்கிறத இவன் பார்க்கிறான். இரண்டாவது நிலைதான் அந்த தண்ணீருக்குள்ள அவன் அடி எடுத்து வைத்து அங்கே அவன் 1000 மூலம் வழி நடந்து போகப்படுகிறான். அங்கே கணுக்கால் அளவை பார்க்கிறோம். கணுக்கால் அளவு, இந்த கணுக்கால் அளவு என்பது ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப நிலையை குறிக்கிறது. ஒரு ஆரம்பத்தில் பரிசுத்தா ரட்சிக்கப்பட்டு வேதத்தை வாசித்து அப்படி ஆரம்ப நிலை அந்த கணுக்கால் அளவு என்பது. மூன்றாவது நிலையை அங்கே என்ன பார்க்கிறோம்? இன்னொரு 1000 மூலம் நடத்தி கொண்டு போகிறான். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது என்று பார்க்கிறோம். இப்போ நல்ல ஒரு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள அடுத்த ஒரு நிலை அபிஷேகத்தில். அதை தொடர்ந்து அடுத்து 4வது நிலையை பார்க்கிறோம். அங்கே தண்ணீர் எவ்வளவு இருந்தது? இடுப்பளவு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இடுப்பளவு என்று சொல்லும் பொழுது இப்போ ஊழியத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியங்களில் ஈடுபாடு காட்டுதல், என்ன ரட்சிப்பின் அனுபவம், அப்புறம் வேதத்தை தானா வாசிக்க, தியானிக்க, அப்புறம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க, இப்படி எல்லாம் முழங்கால அனுபவம் கடந்து இப்போ அதோடு நிற்காம பிறருக்கு பிரயோஜனமாக நான் கிராம ஊழியத்துக்கு செல்லணும், ஒரு வீட்டு கூட்டம் ஜெப கூட்டம் நடத்தணும், சிறுவர் ஊழியம் செய்யணும், நான் இப்படி என்னென்ன சபையில் ஊழியங்கள் இருக்கிறதோ இப்படி ஊழியங்கள் எல்லாம் ஈடுபாடு காட்ட தொடங்கும் பொழுது இடுப்பளவு உள்ள நிலையை இது குறிக்கிறது. அதற்கு அடுத்த நிலை என்ன? இன்னொரு 1000 மூலம் நடத்தி கொண்டு செல்லும் பொழுது தண்ணீர் 5 வசனத்தில் பார்க்கணும், நீச்சாலமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இது 5வது நிலை வளர்ச்சியை பார்க்கிறோம். அங்கே நிக்கல இடுப்பளவில், அடுத்து நீச்சாலத்துக்கு கடந்து வருகிறத பார்க்கணும். நீச்சாலம் வரும்பொழுது கால் தரையில நிக்காது, எந்த பேலன்ஸ்ல தான் நிக்கணும்? தண்ணீர் பேலன்ஸ்ல தான் நிக்கணும். அப்போ இப்ப முழுவதும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்படுதல், அவரால் தான் நான் நிற்கிறேன், அசைகிறேன், ஆவியானவர் சொல்ற அந்த சத்தத்தை கேட்டு நான் செய்கிறேன் என்கிற நிலைமையில வளர்ச்சியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்ப ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், முழுவதும் முங்கி பரிசுத்த ஆவியின்குள்ள முங்கி நம்முடைய சுயமெல்லாம் செத்து தேவனுடைய சித்தத்தையே பரிபூர்ணமா செய்து வாழுகிற, ஆவியில நிரம்பி இருக்கிற வாழ்க்கையை நாம் அங்கே பார்க்கிறோம்.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இவ்விதமாய் நம்ம அபிஷேகத்துல வளரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற இந்த மூன்று சவால் என்ன என்றால், ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. இரண்டாவது, நான் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தை அணைச்சு போட்டுறக்கூடாது. மூன்றாவது, நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இருக்கிற நிலையிலிருந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஐந்து நிலையைத்தான் அப்போஸ்தலர் 1:8 நாம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது எங்க ஆரம்பிக்கிறது என்றால், தனிப்பட்ட நிலைமையில பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போ நான் நிரப்பப்படுகிறேன். அடுத்து அந்த அபிஷேகத்தினுடைய அளவு எங்க போகுது, எனக்குள்ள தங்காம எருசலேம். அடுத்து மூன்றாவது யூதயா, நான்காவது சமாரியா, ஐந்தாவது பூமியின் கடைசி பரியந்தமும். அந்த அபிஷேகம் தங்காது, நிக்காது. அந்த அபிஷேகம் உங்களை பயனுள்ளவர்களா மாற்றும். அந்த அபிஷேகத்துல நீங்கள் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இருக்கிற இடங்கள்ல நாம இப்போ ஜெபிக்க போகிறோம். இதுல ஜெபத்துல உங்களை நடத்துறதுக்கு முன்னாலே நான் சொன்னது போல உங்களுக்குள்ள ஒரு தாகம், இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, நிறைவுக்காக ஒரு தாகம் உங்களுக்குள்ள ஆவியானவர் தந்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறது நான் அல்ல, யார் தான் உங்களை அபிஷேகிக்கிறார், கர்த்தர் அபிஷேகிக்கிறார். எந்த அளவு நீங்க பெற போறீங்கன்னா, எந்த அளவு பெற போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீச்சாலமா, உங்க தாகத்தின் அளவு. எந்த அளவு? உங்க தாகத்தின் அளவு. இப்போ எந்த அளவு தண்ணி குடிப்பீங்க, எந்த அளவு தண்ணி குடிப்பீங்க? ஒவ்வொருத்தர் குடிக்கிற அளவு வித்தியாசப்படுமா படாதா? இப்போ என்கிட்ட கொடுத்தா 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். உங்களில் சிலர்கிட்ட கொடுத்தா 1 மடக்கு வேணா சிலர் குடிப்பீங்க. அப்போது நீங்கள் குடிக்கிற அளவு எதை பொறுத்தது? உங்களுடைய தாகத்தின் அளவு. அதுபோல தான் இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த அபிஷேகத்தின் அளவும் எப்படின்னா, உங்களுடைய தாகத்தின் அளவு தான். தாகம் நிறைய இருந்ததுன்னா வேற எதுவும் வேண்டாங்க, எனக்கு தண்ணியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொம்பு சொம்பா வாங்கி குடிப்போம். இல்லை, அப்படி தாகம் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அந்தந்த அளவுக்கு ஏற்றபடி பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏற்கனவே பெற்றவர்கள் இன்னும் பல மடங்கு அதை அதிகரிக்க செய்ய கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஒருவேளை பெற்று இன்றைக்கு ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இன்றைக்கு அதை இழந்து போனவர்கள், நடுவழியில் இழந்து போனவர்கள், நீங்கள் தாகத்தோடு கேட்கும் போது கர்த்தர் மறுபடியும் புதிதாய் உங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இன்னது வரைக்கும் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க நீங்கள் தாகத்தோட கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு தந்தரல போகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து தாமே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல பலவிதமான அபிஷேகங்களை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்குரிய அபிஷேகம், ராஜாக்களுக்குரிய அபிஷேகம், தீர்க்கதரிசிக்குரிய அபிஷேகம், குறிப்பிட்ட வேலைகளை ஊழியங்களை மட்டும் குறிப்பிட்டு நிறைவேற்றுவதற்குரிய அபிஷேகம், ஸ்தோத்திரம். இன்னும் பலவிதமான மூப்பர்களுக்குரிய அபிஷேகம். மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், 70 பேரை கூப்பிடுன்னு சொல்றார். 70 பேர் வந்த பொழுது அந்த 70 பேர் மேல 70 மூப்பர்களை அவன் கூப்பிடுகிறான். அப்போ அந்த 70 மூப்பரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். மூப்பர்களுக்குரிய அபிஷேகம். இப்படி பலவிதமான அபிஷேகங்களை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய அழைப்புக்கு தக்க கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்புவார். ஆமென். என்ன ஊழியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ, எதை உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில், சொந்த பந்தங்கள், உங்கள் ஊரில், கிராமத்தில் கர்த்தர் செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ, உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் என்ன அபிஷேகம் கடந்து செல்லணும்னு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, அந்த அபிஷேகத்தினால கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அபிஷேகத்தில் உங்களை நடத்துறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் இதில் பரிசுத்தான அபிஷேகத்தை நான் இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க? இன்னும் நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறவங்க உங்கள் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சீக்கிரமா. ஹலலோயா, ஸ்தோத்திரம். இப்போ எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பெற்றுக்கொள்ள போறீங்க. பின்னால இருக்கிறவங்க, ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள், நான் சொன்னது போல நீங்க வளர்ச்சி அடைய. இன்னைக்கு நான் சொன்ன பல வகையான அபிஷேகங்கள் நாம பார்க்கிறோம். நியாயாதிபதிக்கு நியாயாதிபதிக்குரிய அபிஷேகம், மர வேலையை செய்யறவனுக்கு அந்த மர வேலையை செய்யறதுக்குரிய அபிஷேகம்,
வெண்கல வேலையை செய்யறதுக்கு இவனுக்கு வெண்கல வேலையை செய்யறதுக்குரிய அபிஷேகம். சிலர் நீங்க படிக்கிற மாணவர்களை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய ஒரு அபிஷேகம். வேற தினக்கூலிகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய ஒரு அபிஷேகம். என்ன சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய ஒரு அபிஷேகம். பெரிய செல்வந்தர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய அபிஷேகம். பெரிய படித்தவர்களை சொல்லி கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்குரிய அபிஷேகம். வித்தியாசமா கர்த்தர் உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ப ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்புவார். அது அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். சில ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழிய அழைப்புக்கு ஏற்ப நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அது அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கேட்க போகிறோம், இவர்களுக்கு கேட்க போகிறோம். நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஒரு மேலான புதிய அபிஷேகத்தை கத்தரிடத்தில் கேளுங்க. ஒரு சிறந்த உன்னத அபிஷேகத்தை கத்தர்கிட்ட கேளுங்க. முன்னால் இருக்கிற நீங்கள் கவனிங்க. இந்த உன்னை பெற்றுக்கொள்கிற மாதிரி இப்படி கையை வச்சுக்கிடுங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற போல் இப்படி கையை வைத்து கொண்டு எவ்வளவு தூரம் தாகத்தோடு வெளிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கதறி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். உங்கள் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் ஒரு விஷயம் கேளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களும் ஆமென் ஆண்டவரிடத்துல கேட்குறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, தாகத்தோட உங்க பிள்ளைங்க கேட்குறாங்க, தாகத்தோட உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்கப்பா. இந்த இடத்துல இருக்கிற குழந்தைகள் மேலும் வாலிபர் மேலும் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்க அபிஷேகத்தை தாங்கப்பா, ஆவி நிறைவை தாங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் அந்நிய பாஷை அடையாளத்தோட உங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரம்பி 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 வழிய நிரப்புங்கப்பா. வேண்டிக்கொண்டது போதும். இப்போ நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் தருகிறார். அப்படியே தேவன் தருகிற வார்த்தையை பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கபா கபா கத்தோ தோ தோ ரோ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரக்கு தோ 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 தோ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தந்துட்டார், பெற்றுக்கொள்ளுங்க. ஊரா பா 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 கத்தோ தோ 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 தோ, ரி பா 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 கத்தோ தோ 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 தோ, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரி தி தி கத்தோ தோ 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 தோ, உஷ தோ 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 தோ. Hallelujah. Uratatatara katishati didi katirala katara baraba. Urikat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 
ஹலலூயா 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 உரா பாபா 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 பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்புகிறார், தந்து விட்டார். சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வாலிப தம்பி கர்த்தர் தந்துட்டார், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாலிப தங்கச்சி கர்த்தர் தந்துட்டார், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நிறுத்தாம தேவன் தந்த வார்த்தையை பேசிட்டு இருங்க, நிறுத்தாம தேவன் தந்த வார்த்தையை பேசிட்டு இருங்க, நிறுத்தாம தேவன் தந்த வார்த்தையை பேசிட்டு இருங்க. ராதா தாதா ரபா உஷதர பல பரபா உரிக்கதர பரகதி ஷதர பல பல பரபா உரதர பர பரபதி ஷபல பல 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 பரபா உர பபா பபா பரபா தத்த 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 தத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 
அநேகர் பெற்றுக்கொண்டீங்க, அநேகர் பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரபா பாபா ரபா உஷ்ய பல 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 பரபா உரி பல 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 பரபா உரபா பாபா 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 உஷ்ய பர பல 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 பரபா ரிசீவ் 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 எஸ் ஆமென். த த த ரபா ஹalleluya ura da 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 ra ba ra ta da ka to 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 rikuti ka lo to to ra ta la ra bu shadi ka la la ba ra ba imahantaro ka dara gadi shabala bala bara ba uri ba ba bara gadi ka la la bara bara ba ஹalleluya. தாகத்தோட வந்த நீங்க வெட்கப்பட்டு போறது இல்ல, கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் நிரப்புகிறார். புதிய பாஷைகளை தருகிறார், வரங்களை தருகிறார், தரிசனங்களை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹalleluya. ஊகா கோ தா தா தி கு து 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 உ த 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 பேசுவேன் வல்லமை 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 ஓ உன்னதத்தின் வல்லமை சாட்சியா இருக்க வல்லமை. ஆமென். ஹalleluya. உரா தா 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 ரபா ஷபல பல பரபா உரா பா 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 பரபா உஷப தா தா ரபல பரபா உரி கரக தர மனர பல பரபா உரா பர பர வதி ஷபல பல 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 பரபா ஹalleluya. தாராளமா கத்தர ஊற்றுகிறார், தாராளமா கத்தர ஊற்றுகிறார். ஆமென். ஹalleluya. தாராளமா நதி போல நதி போல ஆமென். நதியாய் அபிஷேகம் இந்த இடத்துல பாய்கிறது, நதியாய் அபிஷேகம் இந்த இடத்துல பாய்கிறது. கத்து து 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 தத தி கத த த த த த த து 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 த த த த தி தி த த த த த த கத த த த த தி 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 த த த த த த த உஷ்ய பர பல 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 பரபா உர ப பர பஷ்ய பல 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 பரபா ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Ra da ra do 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 ta 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 ti ka ta 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 ti ti ta ku tu ta 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 ka ta 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 ti ka ta 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 ti ti ka ta 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 ra da ra pa ra pa ta 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 ti ka ta 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 la bi 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 ka ba ra ba hallelujah hallelujah ra da ra ba sha ba ra ba la ba ra ba hallelujah. கத்த நிரப்புகிறார். ரபா பாபா கரபா ரத்தோ ரோபோ ஷபல பல பல பரபா உரா பாபா ரபரபா. ஸ்தோத்திரம் பண்ணுறதை நிறுத்திட்டு கர்த்தர் தருகிற வார்த்தையை பேசுங்க. அவர் ஏற்கனவே இந்த இடத்துல அசைவாடிட்டு இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். எங்கேயோ இருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆமென். அந்த ஜீவ தண்ணீராம் நதி இந்த இடத்துல பாய்ந்து கொண்டிருக்கிறது. பருகுங்க, தாகம் உள்ளவர்கள் அதை பருகுங்கள். ஆமேன் ஆமேன். ரா தா 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 லா ரபா ரபா ரா கா ரா பா ரபா உரா பா கா ரா பா லா ரா கா தா ரா பா ரா பா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் வந்திருக்கிறார், அநேகரை கத்த நிரப்பி கொண்டிருக்கிறார். அதுதான் சாட்சி. நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு உண்டு. ரிகா ராதா ராஷா பரமனா உரா பாபா ராதல ரமணா ரதல ரமணா உரா பல பரதல ரபாரதியா பௌரமன ரதல ரமணா உரா பல மரதல ரபல ஷபல பரதல ரபல மரதல ரமண ரதல ரகுதரணமா உரா பல ரதல ரஷபல பரதல ரமண ரதல ரகுதரணமா உரா பரதல பர ஷபப ரக்கல மரதல ரமணா உரா பல பரதல ரமண ரதல ரதியாந்தர பௌரமன ரதல ரமணா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் தருகிறார், 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 தருகிறார். நல்ல ஈவுகள் கொடுக்கப்படுகிறது, நல்ல ஈவுகள் கொடுக்கப்படுகிறது. ரிஷப ரதல ரபப ரதல ரமணா உரபல மரதல ரகதரல பௌரபல மரதல ரமணா ரிஷப ரதல ரபல ரதல ரதியாந்தர பௌரமன ரதல ரமணா ரிபல பரதல ரமணா ஷபல பரதல ரபல பரதல ரமணா உரப ரபல கரதல ரமணா ரதல ரதியாந்தரமா. ஓ கத்தர் கொடுக்கிறார், கொடுக்கிறார், ஈவை கொடுக்கிறார்.
அபிஷேகத்தை கொடுக்கிறா, அக்கினி அபிஷேகத்தை நிரப்புகிறதற்காக நன்றி, நிரப்புகிறதற்காக நன்றி. ஓ பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிற தேவ, நிரப்புகிறதற்காக நன்றி, நிரப்புகிறதற்காக நன்றி, நிரப்புகிறதற்காக நன்றி. ஓ ரபா பாபா பாபா ஷபா பாபா பாபா பாரா ரீதால ராதால கரதியந்தரா லீராதால ராகோ ரிஷா ராதால மகரதியந்தரா லரபா ரிமனா மலம ராதால நமா ரே பக்கரா ஷரதால பா ரீதால ரபல ரதியந்தரா லிக்கரமன ரதால ரதியரல ரபல பா ரீதியந்தர பௌரமன ரதால நமா ரிமனா பராதால ரபல பரபா. வாய விரிவா தரங்க, வாய நல்ல சத்தமான தரங்க, கத்த நிரப்பிடுவாரு. நீங்க வாயை திறக்கலனா ஓ நிரப்பப்பட முடியாது. வாயை திறங்க. ரிஷா ராதாலரா ரிக்கத்தாலரா மனராதாலரா ரீதால ரமான சலபரதால ரமண நதால ரமணா. விசுவாசத்தோடு வாயை திறங்க, பெற்றுக்கொள்வீங்க. சுவாசத்தோடு வாயை தரங்க, பெற்றுக்கொள்வீங்க. ரீஷா லக்கராதலரமா ரீதியாந்தர அலபரதியாரலரமானா ரீபலமரா ஷபலபரதலரமானா உரபலபரதலரமா நனதலரதியாந்தரமா உரக்கபலமரதலரமா ரிஷபலபரதலரமா நனதலரதியாந்தரமா உரபலபரதலரபலபரதலரமானா ரீர்கலரதலரபலபரப ஷபலபரதலரமானா. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக்கொண்டிருக்கிறார், நிரப்பிக்கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வது உங்க கரத்துல இருக்கு. பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வாயை திறந்தா போதும். ஓ ரபா பாரா தலரா பாபரா ஷபா பாபா 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 உரக்க பாபா 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 உரமன ரபா பாரா தலரா ரீமனமர தலரமனா ஷபல பரலரமனா உரபா பாபா பாரா தலரா பாபா லபரா தலரா பாபா தலரமனா உரபா தலரா பாபா ஷபல பரலரமனா. ரிசீவ் தி அனாயிண்டிங், ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி ஃபயர். அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது, அக்கினி உங்களை நிரப்புகிறது, அக்கினி உங்களை நிரப்புகிறது. கர்த்தர் ஊற்றுகிறார், 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 புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஓ பழையன கழிந்தன, புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். நியூ அனாயிண்டிங், நியூ அனாயிண்டிங். நிரம்பி வழியும் வரைக்கும் கர்த்தர் ஊற்றுகிறார், நிரம்பி வழியும் வரைக்கும் கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா. கட்டுப்படுத்தாதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க. நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஓவர் ஃப்ளோயிங் அனாயிண்டிங், ஓவர் ஃப்ளோயிங் அனாயிண்டிங். ஓ ராகாலா ராதாலா ராபா ரிஷாபா ராபா பாபா பாபா உரபாலா ராதாலா ராபா ரதியந்தரா ரிக்காராதாலா ராமா நரதாலா ராமனா. முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார், முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். ஓ ராபா ராதாலா ராபா ஷபா ராதாலா ராமனா ரிக்காலா ராதாலா ராமா நரதாலா ராமனா ரிபா பாபா பராதாலா ராபா பராதாலா ராமனா. யாரா இருந்தாலும் பெற்றுக்கொள்வீர்கள், யாரா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிறார், யாரா இருந்தாலும் கர்த்தர் ஊற்றுகிறார், யாரா இருந்தாலும் கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ ராதாலா ரா ஷபாலா பராதாலா ராமா நரதாலா ராமனா. ஆமென், 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் தி அனாயிண்டிங், ரிசீவ் தி அனாயிண்டிங். ஓ ராபா ராதாலா ரா ஷபா பராகலா மரா ரீதாலா ரா தியந்தரா ரா பராகரா ரா தியதலரோ ரிஷலா கரபௌர பபராதாலா ரா. புதிய பாஷைகளை பேசுங்க, புதிய பாஷைகளை பேசுங்க, புதிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க. ஓ ராபா பராதாலா ரா பலமா ராதாலா ரா தியந்தரமா உராதாலா ரா ஷபலா மராகலா ரமனா ரீமனா ராதாலா ரா தியந்தரமா உராபலா பரபல பராதாலா ரா பராதாலா ரா மரகதரடமா. ஆமென், ஆமென், ஆமென். அவர் வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் இருக்கிறார். அவர் ஊற்றுகிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். ஓ அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். விட்டு கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. இன்னும் எல்லாரையும் கத்த நிரப்ப விரும்புகிறார். Hallelujah, Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிகாராக துலரபுஷம் தலலலர பரபா உரதரபகர பரபா. கர்த்தர் தர்றாருப்பா, பெற்றுக்கோ, பெற்றுக்கொள் சௌதரியே. கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தருகிறார், பேசுங்க. கர்த்தர் தர்ற வார்த்தையை பேசுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுற நிறுத்திட்டு கர்த்தர் தருகிற வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் தருகிறார். பாரபட்சம் இல்லாதவர்,
கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டா, ஓ அதை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவர் விட்டு கொடுங்க, பேச முடியாது, அவர் நமக்குள்ள இருந்து பேச முடியாது, விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஏவுகிறபடி பேசுங்க. ஆவியானவர் ஏவுகிறார், உள்ளத்திலிருந்து ஏவி கொண்டிருக்கிறார், பேசும்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரீமானா தர ரபாலி கதரமா ரபாபரண மரிகா தர ரிக தர மரிகா தரடா ரபாலி கதர ரமணி கதன மரிகா தர ரபாபரண மரிகா தரடா ரிபாபரண மரிகா தர ரபாபரண மரிகா தரடா ஓ ரமணி கதர ரமணி கதர நமபரண மரிகா தர ரபாபரண மரிகா தரடா ரிபாபரண மரிகா தர ரிக தர ரபாபரண மரிகா தரடா ரமணி ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு விஷயம், புதுசாய் அபிஷேகம் பெற்றவர்களும் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடுமை உம் வல்லமையே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு தேசத்தை கலக்கிட. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆவி நிறைவோடு கூட உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்கா எழும்பிட அமேன் அமேன். அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஒரு விஷயம் கவனிங்க, இப்போ இந்த பாடலை பாடும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த இடத்துல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் என்ன தேவையோட என்ன நிலைமையிலேருந்து வந்தீங்களோ, சாத்தானுடைய எந்த நுகங்கள் உங்கள் மேலே ஒரு பாரம் இருந்ததோ, வியாதியோ வேற என்னவோ, கவலையோ ஒரு டிப்ரெஷனோ மன சோர்வோ, துதிக்க கூட முடியலை, ஜெபிக்க கூட முடியலை, ஸ்தோத்திரம் வர்றதுக்கே மனசு இல்லை, ஆனாலும் எப்படியாவது போவோன்னு வந்தேன். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் அந்த நுகங்களை உடைத்து ஆண்டவர் உங்கள் வியாதிகளை குணமாக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய்
தாய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே உமக்காய் ஒட்டிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது ஆவியான வந்துவிட்டா ஆவியான் நிரப்பிவிட்டாத்தர சகல கட்டுகளும் மகாபரிசுத்தம் நல்ல ஆண்டவரே இந்த பகல் விளக்க நன்றி செலுத்துகிறோம் இயேசு ராஜா பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே இந்த ஜெபத்தை நடத்த சொல்லி ஒரு தீர்மானத்தை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே விசுவாசிகள் அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்து நீர் நம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிற நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலே இந்த ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்த ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையினால் நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆய் ஸ்தோத்திரப்பா தேவனுடைய தொடுதலை தேவனுடைய சந்திப்பை இந்த இதனை ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறார்கள் அதுக்காய் நன்றி இயேசு ராஜா கர்த்தரை சந்தித்த போது ஒவ்வொரு மனிதர்களும் வேறு மனிதர்களாய் மாறி சென்றது போல இந்த இதனை ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய மனிதர்களா பரிசுத்த மனிதர்களா ஓ தேவனுக்கு நற்சாட்சிகளாய் வாழ்கிற தேவ மனிதர்களா எங்களை நீர் மாற்றி விட்டீர்றதுக்காய் ஸ்தோத்திர செலுத்துகிறோமப்பா அநேகர் ஆவியான ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா வெளியேற பெற்ற இந்த பொக்கிஷத்தை எங்கள் மண்பாண்டங்களாக எங்கள் சரீரத்தில் கர்த்தர் நீ கொடுத்திருக்கிறீரே உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காய் இறக்கத்துக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் வாஞ்சியோடு வந்த ஏராளமான பேர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றார்களதுக்காய் ஸ்தோத்திரப்பா இந்த நாளில் இருந்து ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டவும் இந்த கேட்ட வார்த்தையின் வழியே அபிஷேக அளவிலே பெருகி கொண்டு செல்லவும் ஆவியான கிருபதாரங்க இயேசப்பா ஓ நீங்கள் உலகம் எங்கும் சென்று சாட்சிகளாயுங்கள் என்று சொன்னீரப்பா உலகம் எங்கும் ஒளி வீசுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே இந்த ஒவ்வொருவரும் உலகம் எங்கும் சென்று ஆண்டவரே எங்கள் பட்டணம் எங்கும் சென்று தேவனுக்கு மகிமை உள்ள சாட்சிகளாய் பிரகாசிக்கத்தக்கதான கிருபைய கர்த்த நீர் கொடுக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக ஓ என்னென்ன ஆவிக்குரிய காரியங்களிலே பலவீனர்களாக இருந்தார்களோ அந்த எல்லாவற்றிலும் பலவான்களா தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வதன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்பா இவர் அல்லவா இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்த கிறிஸ்தவன் என்று சொல்லி உலகம் இவர்களை பார்த்து கர்த்தரை உயர்த்தத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒளி வீசுகிற ஒவ்வொருவருமாய் கர்த்தர் இவர்களை மாற்றி விட்டபடியா நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாளில் எங்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற தேவ மனிதருக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே ஓ பாஸ்டர் ஜான் வின்ஸ்லி அவர்களை கர்த்தர் எங்கள் மத்தியிலே பயன்படுத்தியதுக்காய் ஸ்தோத்திரப்பா உங்க நாம மகிமைக்காய் பயன்படுத்தி வந்த எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்தினபடினா
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து மென்மேலும் வளர பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. வந்த தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய நன்மையும் விடுதலையும் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே பூமிக்குரிய காரியங்களிலும் அற்புத விடுதலைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கர்த்தர் நீர் கொடுத்து விட்டீரதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோப்பா. விசுவாசத்தோடு சென்று அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபதாருங்க. கர்த்தராமே ஆசீர்வதித்த ஒவ்வொரு ஜனங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே.